தெளிவான இரவு வானத்தில் நீங்க விதவிதமான ரொம்பவே வித்தியாசமான நட்சத்திரங்களை பார்க்கலாம் இந்த நட்சத்திரங்கள் சில சமயங்கள்ல பக்கத்து பக்கத்துல இருக்கிறது போல தோன்றும் ஆரியன் பெல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் இதை சுத்தி இருக்க அந்த நட்சத்திரங்களை உங்களால் ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹண்டர் கையில் வில்லம்பு ஏந்தி நிற்கிற போலவே உங்களுக்கு தோன்றும் இதை ஒரேன் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க முதல்ல இந்த முதலந்தான் என்ன தமிழ்ல விண்மின் கூட்டம் இந்த நட்சத்திரங்கள் உண்மையிலேயே அங்கே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கா ஏன் இந்த ஷேப்பை மட்டும் அது ஃபார்ம் பண்ணுது இதுக்கு என்னதான் அர்த்தம் திஸ் இஸ் சைன் கான்ஸ்டலேஷன் மர்மங்கள் இந்த கான்ஸ்டலேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செல ஸ்டீல் ஸ்பியருங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம பூமியில இருந்து வானத்தை பார்க்கும்போது ஆப்விஷன் நிறைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு நட்சத்திரத்தை நான் இங்கே பார்த்தேன்டா அப்படின்னு உங்கள் நண்பர்கள் கிட்டே எப்படி போய் சொல்வீங்க ஐ மீன் என் வீட்டுக்கு நீங்கள் சொல்றதுக்கு நீங்க ரைட்டு சொல்லிடலாம் பட் வானத்திலான ரோடாக போட்டு வச்சுருக்காங்க எப்படி இங்க ஒரு நட்சத்திரத்தை சொல்லுவீங்க இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பல ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்திருக்கு அப்போதைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதுவுமே பல கன்ஃபியூஷன் ஏற்படுத்த காலப்போக்கில் ஒருங்கிணைந்த ஒரு மாடல் வந்து உருவாக்கப்பட்டேன் இதுதான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுனா நம்ம பூமி பூமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வானத்தை எல்லாமே போலவே இருக்க ஒரு பெரிய பந்து போல உருவாக்கி அதுக்கு நடுவுல நம்ம பூமியை வச்சிருவாங்க பூமியை சுற்றி இருக்க ஒரு இமேஜினேஷன் ஸ்பியர் தான் இந்த செலஸ்டில் ஸ்பியர்னு சொல்லப்படுறது இந்த ஸ்பியரோட லென்த்துங்கிறது இன்ஃபினிட்டி ஏன்னா நட்சத்திரங்கள் நம்ம பக்கத்துலயே இருக்கு ஒவ்வொன்றும் பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கேன் சோ டெக்னிக்கலா பூமியை சுத்தி இருக்க இந்த செலஸ்டில் ஸ்பியரோட லென்த்துங்கிறது இன்ஃபினிட்டி நம்ம பூமியில ஒரு இடத்துக்கு போகணுங்கிறத லேட்டிடியூட் லாங் டியூட்ஸ் சொல்லுவோம் பட் அந்த ஒரு விஷயம் செலஸ்ட்ரியல் ஸ்பியரில் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா பூமி கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு பூமியோட ஈக்வேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுற்றி வராத பாதையிலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த மிகப்பெரிய செலஸ்ட்ரியல் ஸ்பியரில் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் பல மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம பூமியோட அந்த ரொட்டேஷன் அண்ட் பூமியோட அந்த ட்ரில்ட் கேட்ட மாதிரி லாட்டிட்யூட் லாங்கிட்யூடுங்கிற ஒரு விஷயத்தை இந்த செலஸ்ட்ரியல் ஸ்பியரில் டெக்லினேஷன் அண்ட் ரேடியண்ட் கான்செப்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க இதனால் வானத்தில் இருக்க இந்த நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக மாறுது அதே மாதிரி ஒரு மனிதன் இந்த அண்ணாந்து வானத்தை பார்க்கும்போது அவனால் முழு வானத்தைலாம் பார்த்துட முடியாது எந்த இடத்துல இருக்கானோ அந்த ஹெமிஸ்பியரை மட்டும்தான் அவனால் நோட் பண்ண முடியும் சிம்பிளாக ஒரு டோம் வடைச டேக் அவுட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டலேஷன்ஸை மட்டும்தான் இந்த மனிதர்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த செலஸ்டியல் ஃபியர் இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆகியிருக்க அந்த காலத்தினால் இதுக்குள்ள பல மாற்றங்களை உருவாக்கி நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறதும் நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ணுறதையுமே ஈஸியாக மாற்றுறதுக்காக தான் கான்ஸ்டலேஷன்ஸ் சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கான்ஸ்டலேஷன் ஒன்றும் இப்போ புதுசாக வந்தது கிடையாது ஆதி காலத்திலருந்தே மனிதர்கள் கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சிம்பிளாக கான்ஸ்டலேஷனுங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவால் உருவாக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான வடிவம் தான் எந்த மாதிரி வேணாச்சும் அந்த வடிவம் அமையலாம் ஒரு பாக்ஸாக இருக்கலாம் ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கலாம் வித்தியாசமான ட்ரெப்பிசைட் ஷேப்பாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி பல வடிவங்களை அந்த வித்தியாசமான நட்சத்திரங்கள் உருவாக்கும் இந்த நட்சத்திரங்கள் உருவாக்கக்கூடிய அந்த வடிவத்துக்கு ஒவ்வொரு மித்தாலஜிலையும் ஒவ்வொரு வரைமுறைகளையும் ஒவ்வொரு ட்ரைப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கதைகள் சொல்லப்படுது சில பேர் அவங்க தாங்க கும்பிட்ற கடவுளோட இந்த நட்சத்திரங்களை கொடுத்து பார்ப்பாங்க சில பேர் அவங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை இந்த நட்சத்திரங்களோட சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு தனி கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு மித்தாலஜிக்கும் ஒவ்வொரு தனித்தனி ட்ரைபுக்குமே இந்த கதைகள் மாறுபடும் ஸோ அந்த மாதிரி இந்த கான்ஸ்டலேஷன் நெருப்புண்டாகிறதுக்கு முன்னாடியே மனிதர்களெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் மனிதர்கள் அப்பத்துலேருந்து இந்த கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லி எனப்படுது நெருப்பில்லாத இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் தானே வழிகாட்டி இருக்கணும் ஸோ அப்பத்துலேருந்தே இந்த நட்சத்திரங்களை மனிதர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க கான்ஸ்டலேஷன்கான அந்த வரைமுறைகள் அப்பத்துலேருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் ஸோ அந்த கான்ஸ்டலேஷன் இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி யாராலுமே கெஸ் பண்ண முடியாது பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கான்ஸ்டலேஷன்ஸ் வானத்தில் இருக்க தான் செய்யுது திடீர்னு நீங்கள் ரெண்டு நட்சத்திரத்தை ஒன்றா சேர்த்து நீங்களாக ஒரு கதை உருவாக்கினா அது ஒரு கான்ஸ்டலேஷன் தாங்க பட் இந்த மாதிரி நிறைய பேர் கான்ஸ்டலேஷனை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்சியன் கிரீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான கான்ஸ்டலேஷன் வந்து ரெக்கர் பண்ணி வச்சிருக்கதான் சொல்லப்படுது இந்த மாதிரி பல சிவிலைசேஷன் நிறைய உருவாக்கிட்டு இருக்கும்போது போது அதை நம்ம இப்போதைக்கு மாடர்ன் டைம்ல ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அதனால நைன்டீன் டுவெண்டிஸ்ல இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் என்ன பண்றாங்கன்னா வானத்தில் தெரியக்கூடிய அந்த விண்மின் கூட்டத்தில் நிறைய முக்கியமான கான்ஸ்டலேஷன்ஸை மட்டும் எடுத்து அதை எண்பத்தெட்டு பகுதிகளாக பிரிக்கிறாங்க அதாவது எண்பத்தெட்டு மேஜர் கான்ஸ்டலேஷன் சொல்லி ஒரு குரூப்பை ஆத்தரைஸ் பண்ணி வானத்தில் அந்த கான்ஸ்டலேஷன் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா பாட்பாட்டை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த கான்ஸ்டலேஷன் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம இன்னும் தெளிவாக ஆராய முடியும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நான் வந்து பார்க்கும்போது இந்த தெருவுக்கு இந்த வீட்டு நம்பருக்கு வா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கேன்சர் கான்ஸ்டலேஷன்ல இந்த நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னால் அங்கே மட்டும் போய் அந்த பாட்டை மட்டும் திருடுறது ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும்ல வானத்தில் தெரியக்கூடிய ஆயிரக்கணக்கான கான்ஸ்டலேஷன்ஸ்ல எண்பத்தெட்டு கான்ஸ்டலேஷனை மட்டும் மேஜரா வச்சு வானத்தையே எண்பத்தெட்டு பகுதியாக பிரிக்கிறாங்க ஸோ இதனால் நம்மளால் ஈஸியாக இந்த நட்சத்திரம் எங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவும் முடியும் அண்ட் எண்பத்தெட்டு மேஜர் கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்கு அந்த காலத்தினால வானத்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தாண்டி செலஸ்டியல் மூவ்மெண்ட்ஸ் கூட அந்த பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு வரதா இருக்கட்டும் இல்லை புதுசாக ஒரு நட்சத்திரம் கண்டுபிடிக்கும் போதோ இல்லை நம்ம சூரியனோட நகர்வை கூட ஈஸியாகவே இந்த கான்ஸ்டலேஷன் வச்சு ட்ராக் பண்ண முடியும் ஸோ கான்ஸ்டலேஷன் இப்போ வரைக்கும் பல இடங்களில் ரொம்பவே உபயோகமாக தான் இருக்கு இந்த கான்ஸ்டலேஷன் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் ஈக்குவேட்டருக்கு மேலே நார்தன் ஹெமிஸ்பேரில் இருக்கவங்க பார்க்குற கான்ஸ்டலேஷனை சதன் ஹெமிஸ்பேரில் இருக்கிறவங்களால பார்க்கவே முடியாது வைஸ் வர்சா ஸோ சதனில் இருக்கவங்களால் நார்தனில் இருக்கிறத பார்க்க முடியாது ஈக்குவேட்டரில் இருக்கவங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த செலஸ்டல் ஸ்பீடில் தெரியக்கூடிய டோமில் இருக்க கான்ஸ்டலேஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ண முடியும் அதாவது சிம்பிளாக நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் வசிக்கிறவராக இருந்தீங்கன்னா அங்கே இருந்துகிட்டு உங்களால் பாதி கான்ஸ்டலேஷனை மட்டும் தான் பார்க்க முடியும் மொத்த எண்பத்தெட்டு கான்ஸ்டலேஷனையுமே ஒரே இடத்துல இருந்து உங்களால் பார்க்க முடியாது இந்த விண்மீன் கூட்டம் கான்ஸ்டலேஷனை மொத்தம் மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க முதல் டைப் சர்க்கம் போலார் கான்ஸ்டலேஷன் இல்லைனா சில சமயங்களில் இந்த ஹெமிஸ்பேரிக்கல் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க எப்பவுமே மறையாத கான்ஸ்டலேஷனை தான் அவங்க போலார் கான்ஸ்டலேஷன் சொல்கிறாங்க ஹொரைஸனை தாண்டி இந்த கான்ஸ்டலேஷன் கீழே போகவே போகாது பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது அர்சா மேஜர் அர்சா மைனர் அண்ட் கேசியோப்பியா கேசியாப்பியா சில சமயங்களில் இங்கே வானத்தில் பார்க்கும்போது டபுள்யூ போல் இருக்கும் அந்த நட்சத்திர கூட்டம் அது எப்போதுமே உங்கள் நார்தர்ன் ஹெமிசியர்லேருந்து பார்க்கும்போது வானத்தில் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதோடய ரொட்டேஷன் மாறுமே தவிர்த்து அது செட் ஆகவே ஆகாது அதே மாதிரி அர்சா மைனரோட டெய்ல் அந்த வால் பகுதியில் தான் நீங்கள் பொலாரிஸ் அதாவது வட நட்சத்திரம் நட்சத்திரத்தை பார்ப்பீங்க எப்போவுமே வடதுருவ நட்சத்திரம் அதே இடத்துல தானே இருக்கும் நகராதில் ஸோ இந்த மாதிரியான அந்த விண்மின் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செட்டே ஆகாது சதர்ன் ஹெமிஃபியர் சைடில் போகவே போகாது அதே மாதிரி சதர்ன் ஹெமிசியர் சைட்லையுமே பார்த்திங்கன்னா சில கான்ஸ்டலேஷன் விண்மின் கூட்டம் வந்து மறையாமல் இருக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கரீனா சென்டாரஸ் அண்ட் க்ரக்ஸ் எப்படி நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் பொலாரிஸ் இருக்கோ அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் அந்த பொலாரிஸ் வடதுடன் நட்சத்திரம் தெரியாத அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த கிரக்ஸ் கான்ஸ்டலேஷனை தான் யூஸ் பண்ணுவாங்களா ஸோ இந்த மாதிரி இரவு வானத்தில் வருஷம் முழுக்க எப்பவுமே உங்களால் பார்க்கக்கூடிய அந்த கான்ஸ்டலேஷனை சர்க்கம் போலார் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க செகண்ட் டைப் ஜோடையக்கல் கான்ஸ்டலேஷன் அதாவது ராசி நம்ம பார்ப்போம்ல அந்த பன்னெண்டு ராசி கான்ஸ்டலேஷனை தான் ஜொடாக்கல் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க ஏன் இந்த பன்னெண்டு ராசிகளை மட்டும் சூஸ் பண்ணாங்க நீங்கள் கேட்பீங்க இந்த பாதையில இந்த கான்ஸ்டலேஷன் பாதையில தான் சூரியன் கடந்து போகும் சூரியன் எக்லிப்ஸ் பண்ணக்கூடிய சூரியன் மறைக்கக்கூடிய தான் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க இந்த கான்ஸ்டலேஷன் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த நடுவில் கோடு போதுல இதில் தான் நம்ம சூரியன் பயணிக்கும் பூமிலிருந்து பார்க்கும்போது பன்னெண்டு வித்தியாசமான இந்த சூரியன் கடந்து போற அந்த காலத்தினால மொத்தம் பன்னெண்டு ராசி பலன்கள் இருக்கு ஐ மீன் ராசி பலன்கள் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டம் இருக்கு இதில் ஆச்சரியம் என்னன்னா மாடர்ன் டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடியே பல ஆயிரம் பல வித்தியாசமான நாகரிகங்கள் இந்த மாதிரி பன்னெண்டு விதமான அந்த ராசி பலன்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்கீங்க ஐ மீன் லைக் இந்த நட்சத்திர கூட்டத்தை அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி பல கதைகளையும் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மித்தாலஜின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க எல்லா நாகரிகங்களும் ராசி பலன்களை சொன்னாங்களான்னு தெரியல பட் எல்லாருடைய குறிப்புகள்லையுமே இந்த மாதிரி பன்னெண்டு வித்தியாசமான கான்ஸ்டலேஷன் இருக்குது தெரிய வந்திருக்கு அண்ட் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது பன்னெண்டு ராசி பலன்களையுமே தாண்டி பதிமூணாவதாக ஒன்று இருக்குங்கிறதையுமே நாசா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த பதிமூணாவது பேர் தான் அஃபிஸ்கஸ் ஸோ இது வந்து சட்டிடேரியஸ் அண்ட் ஸ்கார்பியஸ்க்கு நடுவில் இருக்குது அதாவது விருச்சிகம் அண்ட் தனுசுக்கு நடுவில் இருக்குது இந்த அஃபிஸ்கஸை ஆக்சுவலாக இந்த பக்கம் சூரியன் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன பகுதியில் கடந்து போகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நாசாவோட கூற்றுப்படி மொத்தம் பண்ணிட்டு கிடையாது பதிமூணு வித்தியாசமான ராசிபாலன் நட்சத்திர கூட்டம் தான் செய்யுது பட் அதை திடீர்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது தானே சோ நாசாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கான்ஸ்டலேஷனையுமே சூரியன் கடந்து போறதுக்கானதுனால ஜோடியாக்கல் கான்ஸ்டலேஷன்ல பன்னெண்டு கிடையாது மொத்தம் பதிமூணு இருக்கு அண்ட் நாசா இதை புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கல இந்த பதிமூணாவது இந்த கான்ஸ்டலேஷன் பத்தின குறிப்புகள் கிரேக்க நாட்டில் நிறைய பேர் வந்து நோட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அதை போதைக்கு நாசா உறுதிப்படுத்திருக்கு அவ்வளோதான் இது ஒன்றும் புது கண்டுபிடிப்புலாம் கிடையாது பழைய சில நாகரிகங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நாசா இதையுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் தமிழ இந்த ஆஃபீஸ்கஸ் நட்சத்திர கூட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன பேருந்து யாருக்கா தெரியுமா அண்ட் மூணாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் கான்ஸ்டலேஷன் பேர்லேயே இருக்குது நம்ம பூமியில் மொத்தம் நாலு விதமான சீசன் அப்பியர் ஆகும் சம்மர் வின்டர் ஸ்ப்ரிங் அண்ட் ஃபால் இந்த சீசன்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா சில கான்ஸ்டலேஷனை உங்களால் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியும் அதுக்குள்ளேயே ஜொடேக்கல் கான்ஸ்டலேஷனும் வரதான் செய்யுது சில அந்த ஜொடேக்கல் கான்ஸ்டலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில சீசனில் தான் அப்பியர் ஆகும் இப்போ ரிஷப மாதிரியான அந்த கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் தெரியும் பட் அதுவே விருச்சகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நவம்பர் மாதம் அதாவது வின்டர் சீசனில் தெரியும் அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷனாக அந்த ஒரேன் பெல்ட்னு சொல்லுவாங்க மூணு நட்சத்திரம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும்ல இந்த ஒரேன் கான்ஸ்டலேஷனுமே ஒரு சீசனல் கான்ஸ்டலேஷன் தான் வருஷத்தில் ஜன்வரியில் ஆரம்பித்து மே ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் உங்களால் இதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டலேஷன் மறைஞ்சிடும் ஸோ அதாவது அடுத்த சைட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரொட்டேஷனில் அடுத்த சீசனுக்கு இதை அப்பியர் ஆகும் சுந்த மாதிரி சில சமயங்களில் சீசன் பை சீசனாக அப்பியர் ஆகக்கூடிய அந்த கான்சுலேஷனை சீசனல் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க ஸோ மூணு வகையாக அந்த கான்சுலேஷன்ஸை பிரிச்சிருக்காங்க பழங்காலத்துலலாம் சில கான்ஸ்டலேஷன் அப்பேர் ஆகும்போதே ஓகே இந்த சீசன் ஆரம்பிச்சிருந்து சொல்லி மார்க் பண்ணிவிடுவாங்களாம் ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கான்ஸ்டலேஷன் இந்த விண்மின் கூட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒரு வழக்கமாக தான் இருக்குது டெக்னாலஜி இல்லாத சமயத்தில் பருவ காலங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காகவும் அதே சமயத்தில் ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் கான்சுலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி இப்போ இருக்க நம்ம சமயத்தில் கூட வானத்தை மேப் பண்ணுறதுக்கு இந்த கான்ஸ்டலேஷன் ரொம்பவே உதவியாக இருக்குது எப்போதுமே இந்த விண்மின் கூட்டம் கான்சலேஷன் ரொம்பவே அழகானது முக்கியமானது அண்ட் இந்த நட்சத்திரங்கள் என்னதான் நீங்கள் பார்க்கும்போது பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது போல தெரிஞ்சாலும் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லைட்டியஸ் கணக்கான டிஸ்டன்ஸ் இருக்கும் நேரில் இது பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த பக்கம் எல்லா நட்சத்திரங்களும் பக்கத்து பக்கத்தில் ஒன்றா இருக்கிறது போல தெரிய வைக்குது அண்ட் சில நட்சத்திரங்கள் தனியாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் உண்மையிலே அது பைனரி ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போலாரிஸ் வடதுருவ நட்சத்திரம் சிங்கிள் நட்சத்திரம் தான் நீங்க நினைக்கிறீங்க பட் அதை சுத்தி இன்னும் பல நட்சத்திரங்கள் வளம் வந்துட்டு இருக்கு பூமியிலிருந்து பார்க்கும்போது இந்த நட்சத்திர கூட்டம் ஒரு வித்தியாசமான உருவத்தை வந்து பற்றி எடுக்குது ஆனால் அந்த ஷேப்பை ஒன்லி உங்களால் பூமியிலிருந்து மட்டும்தான் பார்க்கவே முடியும் வேற எந்த கிரகத்துக்கு நீங்கள் போனாலும் அந்த கிரகத்துக்குன்னு உரித்தான தனித்தனி கான்ஸ்டலேஷன்ஸ் தான் இருக்கும் பூமியில் நீங்கள் பார்க்கக்கூடிய அதே ஃபார்மேஷன் அந்த கிரகத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லா கான்ஸ்டலேஷன்ஸும் நம்ம பூமிக்கே உரித்தானது ஸ்பெஷலானது இதில் உங்களுடைய ஃபேவரட் கான்ஸ்டலேஷன் என்னன்னு சொல்லுங்க திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்